ரெவோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ். இப்போ இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்ருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. பத்மசே சாஸ்திரி பள்ளி ஆசிரியரான ராஜகோபால் கடந்த 5 வருஷமா 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுடைய ஆபாசமான போட்டோஸ் எல்லாத்தையுமே வாங்கி சக ஆசிரியர்களோட பகிர்ந்து அதை ரசிச்சுதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிக்கிறது, ஆபாசமான மெசேஜ் அனுப்புறது, இப்படி பல புகார்களுக்கு உள்ளானவர் தான் பத்மசே சாஸ்திரி ஸ்கூலுடைய ஆசிரியரான ராஜகோபாலன். சமூக வலைதளங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை வெளியானதுனால காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில போலீஸ்காரவங்க ராஜகோபாலன அவங்களுடைய பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பரபரப்பான பல வாக்கு மூலங்களை கொடுத்திருக்காரு ராஜகோபாலன். இதனால 5 நாட்கள் காவல்ல எடுத்து அவரை விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருந்தாங்களா போலீஸ்காரவங்க. கே கே நகர்ல இருக்கக்கூடிய பத்மசே சாஸ்திரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தாளாளரா ஷீலா ராஜேந்திரன் இருக்காங்க. இது பிரபலமான பள்ளியும் கூட. இதனாலேயே இதுல சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகளுடைய குழந்தைகள்னு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல ராஜகோபாலன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் இந்த துறையின் ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷமா வேலை செய்யறாரா. லாஸ்ட் இயர்ல இருந்துதான் ஆன்லைன் வகுப்புகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆன்லைன்ல பாடம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ராஜகோபாலன் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ராத்திரி நேரங்கள்ல மாணவிகளுடைய செல்போன் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் செஞ்சு மதிப்பெண்களை குறைச்சிடுவ அப்படின்னு சொல்லி மிரட்டி மாணவிகள் கிட்ட ஆபாசமான படங்களை பெற்று வந்ததா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ராஜகோபாலனால பாதிக்கப்பட்ட பத்மசேஷாஸ்திரி பள்ளியின் முன்னாள் மாணவி ஒருத்தவங்க அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு எஸ்பி ஜெயலட்சுமி நேரடியா பத்மசேஷாஸ்திரி பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ராஜகோபாலன் கிட்டையும் விசாரணையை நடத்திருக்காங்க. அப்போ ராஜகோபாலனுடைய செல்போன், லேப்டாப் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் ராஜகோபாலன் மாணவிகளுக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதியாயிருக்கு. ராஜகோபாலன் லேப்டாப்ல 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுடைய ஆபாசமான படங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா தகவல்களும் வெளியாயிருக்கு. அதனாலதான் ராஜகோபாலன போலீஸ் காவல்ல 5 நாளைக்கு எடுத்து விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருக்காங்களா. இது பத்தி காவல்துறை வட்டாரம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராஜகோபாலன் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்திருக்காரு, இது பிடிக்காத மாணவிகள் பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட பல முறை பாலியல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனா பள்ளி நிர்வாகம் ஆசிரியருக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. இத ஆசிரியர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மேலும் அதிகமான மாணவிகளை மிரட்டி தன் வசப்படுத்தி இருந்திருக்காரு. மாணவிகளுடைய செல்போன் நம்பரை அவங்க கிட்ட இருந்து வாங்கி இரவு நேரங்கள்ல ஆபாசமான மெசேஜ் பண்ணி ஆபாசமான படங்களை பெற்று ரசிச்சு வந்திருக்காரு. அப்படி பெறப்பட்ட மாணவிகளுடைய ஆபாசமான படங்களை லேப்டாப்ல பதிவு செஞ்சு வச்சிருந்திருக்காரு. பெத்தவங்களுக்கும் தெரியாம சில மாணவிகளை ஆசிரியர் தியேட்டர்ஸ்க்கெல்லாம் அழைச்சிட்டு போய் சில்மிஷம் செஞ்சிருக்காரு. அதுக்கான புகைப்படங்களும் அவர் வச்சிருந்திருக்காரு. அதே ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்னும் 3 ஆசிரியர்களுக்கும் ஆபாசமான படங்களை ஷேர் பண்ணி அதை எல்லாருமா பார்த்து ரசிச்சிருக்காங்க. பெரும்பாலான மாணவிகள் சினிமா பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்களுடைய மகள்கள் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. பெத்தவங்க பிஸியா இருக்கிற நேரத்துல பொண்ணுங்க கிட்ட பள்ளி விவகாரங்கள் பத்தி அவங்க காது கொடுத்து கூட கேட்காததும் நடவடிக்கைகளை கண்காணிக்காததும் தான் ஆசிரியருக்கு இப்ப சாதகமாயிருக்கு. இப்படி ஆசிரியர் ராஜகோபாலன் வாக்குமூலம் அளிச்சதா காவல்துறை வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. ராஜகோபாலன் மேல பாதிக்கப்பட்ட முன்னாள் மற்றும் இப்ப படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவிகள் புகார் அளிக்க விரும்பினா ஆன்லைன் மூலமாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஜெயலட்சுமியின் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் புகார் அளிக்கலாம். எந்த ஒரு விபரமும் வெளியில வராம ரகசியமா பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஜெயலட்சுமியின் நம்பர் 9444772222 அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.